அப்புறம் கூட வாழ்க்கையில அந்த மாதிரி நினைக்கிற ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி அவங்க திருமணம் ஆகி குழந்தைங்களோட ஒரு பெரிய கதாநாயகியாக வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளராகவும் அவங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை சினிமாவில் இருக்கும் பெண்களுக்கு ஒரு தனி பாதையை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்கள பார்த்து தான் நாங்கள் ரோல் மாடல்னு சொன்னோம். ஏன்னா அவங்க போட்ட பாதையில் தான் நாங்கள்லாம் நடந்துடுவோம். அவங்க இறந்தது வந்து அவங்க குடும்பத்துக்கு சினிமா துறைக்கு எல்லாருக்கும் பெரிய இழப்பு தான். அதே மாதிரி நாகேஸ்வரா சார் நான் நிறைய படங்கள் அவரோட நினச்சிருக்கேன். நான் உண்மையிலே இன்றைக்கி அவரை பார்க்கறேன் ரொம்ப சந்தனமாக போச்சு, ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப், நாங்கள் ரெண்டு அப்படி ஒரு ஜாலியாக இருக்கோம் ஷூட்டிங்கில். அவரோட ரவுடின் தான் கூப்பிடுவாரு, நான் கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கேன். நான் நாகர்ஜனாவில் பார்த்தாலும் பேருமே குழந்தைங்க அப்படிலாம் கேட்பேன். அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கார் குழந்தை மாதிரி. இந்த ரெண்டு பேருக்கிட்ட அதாவது அஞ்சலியமாக பிடிக்கும், நாகேஸ்வரர் கிட்டே நான் பார்த்துருந்தேன். ஒரு குழந்தை தரமாக இருக்கும், அது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், எதுவும் கற்றுக்கணும் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். நாகேஸ்வரர் சார் வந்து தமிழ் குழந்தைனால அவர் ஹைதராபாத்தில் இருந்தாலும் தெலுங்கு பயணம் அந்த இருந்தாலும் அவர் தமிழ் பயணத்தை பற்றி அப்படி ஒரு அபிப்பிராயம். அவர் சிவாஜி சார் மேலே எல்லா மேலேயும் எப்பவுமே ரொம்ப உயர்வாக பேசுவார். எதுவும் மனசில் கட்டுப்படாதுன்னு சொல்கிறார். ஒரு பெரிய அதாவது ஆந்திராவில் வந்து எம்ஜிஆர் அவங்களுக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு தமிழர் மாதிரி, இப்போ உண்மையிலே ஆந்திரா தெலுங்கு நிகழ்ச்சி வந்து தமிழ் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ஆண்டு அவங்க போயிருக்கு, இன்னொரு அவங்க அவர் மட்டும் இருந்தாலும் அவரும் கேட்டாரு. இன்னொரு இதில் ஏன்னா அஞ்சலி அம்மா வந்து பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க சொன்ன விஷயங்கள். அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் வந்து இந்த நடிகர் சங்கத்துக்காக எவ்வளோ செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத அவங்க சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்டாங்கன்னா அது நிறைய விஷயங்கள் அவர் தெரிஞ்சது. அதாவது ஒரு தாய் உள்ளத்தோட தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு பேர் வச்சு வழி வந்து போட்டு போட்டது வந்து புரட்சிக்காரர். இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வேற கருத்து தென்னிந்திய பேர் இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு அவர் மேலே இருக்கிற மரியாதைக்கும் அவரை வச்சு அந்த பேர் எனக்கு மாறினார். அதாவது நான் எப்போ என் பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லாமே அப்படியே சொல்லிக்கிட்டே வருது. அப்போல்லாம் அப்பா அம்மா பசங்க இருக்கணும், அப்போல்லாம் ஒரு வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வீட்டில் இருக்கணும், அவங்க எப்படி நம்ம வந்து நிறைய வழிமுறையாக இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக ரொம்ப மாறி நினைச்சு அதுக்கப்புறம் டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஒரு செல்ஃபோன் வச்சுட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஒரு விஷயங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே போகுது. ஆனால் இந்த நல்ல பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நடக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தாய்மையான இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கலவர் ரவியோ எல்லாரும் இன்னைக்கு இந்த நிறைய சங்கத்தை எப்படியும் அப்படி கொடுத்து கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துட்டுருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு வர போகிற இளம் நடிகர்கள் நாளைக்கு நடிகர் சங்கத்தில் அவங்களும் வந்து இங்கேருந்து அவங்களும் இந்த மாதிரி வழி வந்துருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், ஓஹோ அங்கே எங்கேயாவது அவர்கள் இருக்கீங்க அவருக்கு மட்டும் மரியாதை இந்த பேர் மாற்றக்கூடாது. அவங்க வந்து எப்படி அடுத்த பெரிய ஆர்டிஸ்ட் பார்த்து எப்படி மதிக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த மாதிரியாவது நாங்களும் அவங்களுக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்ன சொல்றது, இது இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, இன்னும் நிறைய பேர் நிறைய பேர் வந்து இதை பார்த்துருப்பாங்க நினைவாங்க. சரி அதில் கண்டிப்பாக அவங்களெல்லாம் பார்த்தா கற்றுக்கணும். ஏன்னா எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வழி அடித்து செல்ல வேண்டும். அதாவது நாளைக்கு நாங்கள் இருக்க மாட்டோம், அவங்க எல்லாம் இருக்க போகிறாங்க. ஆனால்
ஏன்னா ஒரு தாய் உள்ளத்தோட எல்லாரையும் ஒன்னா வழி நடத்தி தர வேணும். அவங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க, தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு மது பசங்க கையை குடிச்சு வழி நடத்துற மாதிரிதான் நிறைய சின்ன சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தமிழ் தெலுங்கு மலையாள தனியா இருந்தாலும் அந்த மரியாதை நாங்கள் எப்போ அந்த தாய்மொழத்தோட இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் நம்ம வந்து அந்த மரியாதை கொடுக்கணும், அந்த மரியாதை இன்னைக்கும் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது நான் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். அவங்களை அஞ்சலி வந்து செலுத்துறதுக்காக நாங்கள் எல்லாரையும் வந்திருக்கோம். உண்மையிலேயே அவங்கள பார்த்து செல்யூட்டு, ஏன்னா அவ்வளோ செஞ்சிருக்காங்க, கைது இருக்கும் சாதாரண ஒரு நாமதினா எங்களோட பழகிருக்காங்க. நீங்கள் எல்லாம் அஞ்சலிமாதான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் எப்படி எங்களோட பேசாமல் நாகேஸ்வராக எப்படி பழகிருக்காங்கன்றது இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு வருகிற நிறைய பேருவோம் நடிகைகளும் அவங்களை பார்த்து நிறைய கற்றுக்கணும். அதுதான் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அஞ்சலிமா வந்து சைபாபாவுக்கு ரொம்ப பெரிய பக்தர், ஒரு பக்தி அப்படின்னு சொல்லலாம். அவங்க பார்த்ததில் இன்னைக்கு அவங்க வந்து ஐ அப்ரிஷியேட் பீஸ் அவங்களை நினச்சி நாகேஸ்வராக நினச்சி நான் என் அஞ்சலியை வந்து நான் அறிவித்தேன். நன்றி.